வணக்கம், நான் உங்களுடைய டாக்டர் வைஷாலி. இன்னைக்கு இந்த வீடியோல நாம முட்டுகளில் ஏற்படுற வாத வியாதி, அதாவது ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் பத்தி பார்க்க போறோம். பொதுவாக மக்கள் நினைக்கிறது ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் நீ ஜாயிண்ட்டை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுங்கிறது. பட் கை கால்களில் இருக்கிற மற்ற ஜாயிண்ட்டும் அஃபெக்ட் ஆகலாம். கழுத்து மற்றும் இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டும் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்னால எலும்பு தேய்மானத்தினால அஃபெக்ட் ஆகலாம். ரொம்ப ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த வியாதி ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆகும், எஸ்பெஷலி நீ ஜாயிண்ட்டில், ஏன்னா அது வெயிட் பியரிங் ஜாயிண்ட். நார்மலாக நம்ம ஜாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த போன்ஸுக்கு கீழே ஒரு ப்ரொடெக்டிவ் டிஷ்யூ இருக்கும், அதை நாம் கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். பட் நாள்பட நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்பொழுது வேர் அண்ட் டேர்னால ஒரு ஃப்ரிக்ஷனால் பல விதமான டீஜெனரேஷன் ஏற்படுது. அப்போ அந்த டைமில் என்ன ஆகும்னா இந்த போன்ஸ் ஒன்றின் மேலே இன்னொன்று அதிகமாக உரசிக்கொள்ளும், ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்படுது, அதனால போன்ஸில் தேய்மானம் ஏற்படுது. இப்போது தேய்மானம்னு ஒன்று வந்துடுச்சுன்னா நீங்கள் அந்த முட்டிகளை அதிகமாக யூஸ் பண்ணும்பொழுது ஒரு வலி ஏற்படும். தொட்டாலே சில பேருக்கு வலி இருக்கும், அதை டெண்டர்னஸ்ன்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு ஜாயிண்டில் டக்கு டக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும் அதை மூவ் பண்ணும்பொழுது. அது மட்டும் இல்லாமல் ஜாயின்ட்ஸில் ஒரு ஸ்டிஃப்னஸ் ஏற்படும். இது எல்லாமே ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இல்லைன்னா மூட்டு வலியோட ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ். அடுத்த வீடியோவில் நாம் மூட்டு வலிக்கான ஆயுர்வேதிக் மேனேஜ்மெண்ட்டை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் நேட்டிவ் ஆயுர்வேதா. நன்றி, வணக்கம்.